மதுராந்தகம் அருகே சிறுமியின் உடல் புதைக்கப்பட்ட இடத்தில் தலை மாயமான சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அடுத்த சித்திரவாடியைச் சேர்ந்தவர் பாண்டியன் மகள் கிருத்திகா. இவர் அரசு பள்ளியில் 6 படித்து வந்தார். அவுரிமேடு பகுதியில் உறவினர் வீட்டின் எதிரே விளையாடி கொண்டிருந்த போது மின்கம்பம் விழுந்து சிறுமி படுகாயமடைந்தார். படுகாயமடைந்த சிறுமியை மீட்டு செங்கல்பட்டு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சேர்த்தனர். பின்னர் அங்கிருந்து மேல் சிகிச்சைக்காக சென்னை எழும்பூர் அரசு மருத்துவமனைக்கு சிறுமி மாற்றப்பட்டனர். 1 சிகிச்சை பெற்று வந்த சிறுமி சிகிச்சை பலனின்றி 14 உயிரிழந்தார். பின்னர் சிறுமியின் உறவினர்கள் சித்திரவாடி மயானத்தில் சிறுமியின் உடல் புதைக்கப்பட்டது. இந்நிலையில் சூரிய கிரகணம் என்பதால் இரவு மயானத்தில் பூஜை செய்து சிறுமியின் தலையை மர்ம நபர்கள் எடுத்துச் சென்றுள்ளனர். மேலும் சிறுமி புதைக்கப்பட்ட இடத்தில் எலுமிச்சை பழம், மஞ்சள் தூள், குங்குமம் உள்ளிட்ட பூஜை பொருட்கள் மற்றும் தலைமுடிகள் இருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த கிராமத்தினர் சிறுமியின் பெற்றோருக்கு தகவல் அளித்துள்ளனர். இதனையடுத்து சித்தாம்பூர் காவல் நிலையத்தில் சிறுமியின் பெற்றோர் மயானத்தில் இருந்த உடலை தோண்டி எடுத்து பூஜை செய்து தலையை எடுத்து சென்று விட்டதாக புகார் அளித்தனர். சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் மற்றும் வருவாய்த்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர்.